அனைவருக்கும் வணக்கம் இது பிகின் ஸ்டடிஸ் சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எடுத்துக்காட்டு ஆறு புள்ளி ஐம்பத்தி மூணு தான் பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு புக்கில் போய் என்ன கொஸ்டின் கொடுத்துருக்கான்னு ஸ்பீடாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்க்கலாம் வாங்க அதாவது இந்த கொடுத்துருக்காங்க எடுத்துக்காட்டு அஞ்ச் ஆறு புள்ளி ஐம்பத்தி மூணு பார்த்திங்கன்னா ஒரு சமன்பாடு ரெண்டு சமன்பாடு கொடுத்துருக்காங்க ரெண்டுமே தளங்கள்னு கொடுத்துட்டாங்க என்ற தளங்களின் வெட்டுக்கோடு வழியாகவும் மைனஸ் ஒன்றுக்கமாக ரெண்டுக்கமாக ஒன்று என்ற புள்ளி வழியாகவும் செல்லும் தளத்தின் சமன்பாடு கேட்டிருக்காங்க இந்த மாதிரி கொஸ்டின் ரொம்ப ரொம்ப சிம்பிள் எப்படின்னு சொல்கிறேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க கொஸ்டினை நான் என்ன போ எழுத போகிறேன் அப்படின்னா ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஆறு வெக்டருக்கு பதிலாக நான் என்ன எழுத சொல்லியிருக்கேன் எக்ஸ் கே ப்ளஸ் j ஜேகே ப்ளஸ் இசட் கே கே இதுதான் r வெக்டருக்கு பதில் எடுக்கணும் ஸோ அப்போ இங்கே எழுதிக்கிறேன் அப்போ ஆர் வெட்டுக்கு மேலே எக்ஸ் ஐகே ப்ளஸ் ஒய் ஜேகே ப்ளஸ் இசட் கே கே டாட் இது எழுத போகிறேன் எடுத்து ஐகேஃப் ப்ளஸ் plus ப்ளஸ் கே கே ப்ளஸ் ஒன்று இசி கோல்டு ஜீரோ அப்படின்னு எழுதியாச்சு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டாட் பெருக்கல் ஸோ அப்போது ஐக்கு முன்னாடி உள்ள நம்பர் ஐக்கு முன்னாடி உள்ள நம்பர் ஜேக்கு உள்ள நம்பர் ஜேக்கு முன்னாடி உள்ள நம்பர் இப்படி தான் பெருக்க போகிறோம் ஸோ இங்கே ஐக்கு முன்னாடி ஒன்று இருக்குது இங்கே எக்ஸ் இருக்குது ஒன் இயன்டி எக்ஸ் எக்ஸ் அடுத்து போல் ப்ளஸ் இங்கே ஜேக்கு முன்னாடி ஒன்று இருக்குது இங்கே ஒய் இருக்குது ஸோ ஒய் ப்ளஸ் இங்கே கேக்கு முன்னாடி ஒன்று இருக்குது இங்கே இசட் இருக்குது ஸோ இசட் ப்ளஸ் ஒன்று இங்கே இருக்குது இஸ் இக்கோல்டு ஜீரோ அப்படிங்குறது ஸோ அப்போ இதுதான் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் ஸோ இப்போ செகண்ட் அதே போல் ஆர் போல் அந்த இருக்குது டாட் இது என்ன இருக்குது டூ ஐக்கே மைனஸ் த்ரீ ஜேகே ப்ளஸ் அஞ்சு கே கே இஸ் ஈக்கோல் டூ அப்படின்னு இருக்குது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டாட் இருக்கிறனாலே ஐக்கு முன்னாடுகள் நம்பர் ஐஇ நம்பர் ஜேக்கு முன்னாடுகள் நம்பர் நம்பர் இப்படி தான் இருக்கணும் ஸோ இங்கே ரெண்டு இருக்குது இங்கே எக்ஸ் இருக்குது ஸோ டூ எக்ஸ் இங்கே மைனஸ் த்ரீ இங்கே ஒய் ஸோ மைனஸ் த்ரீ ஒய் இங்கே அதே போல் அஞ்சு இசட் ஸோ அஞ்சு இசட் இஸ்இகல் டு ரெண்டுன்னு இருக்குது இந்த ப்ளஸ் ரெண்டு இங்கிட்ட வரும்போது தான் மைனஸ் ரெண்டு ஆகும் ஸோ அப்போ டூ ப்ளஸ் அஞ்சு இசட் மைனஸ் டூ இஸ் ஈக்குவல் ஜீரோ இப்போது இதுதான் ரெண்டாவது ஈக்குவேஷன் ஸோ கொஸ்டினில் நம்மளுக்கு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ரெண்டு தளங்களின் வெட்டுக்கோடு வழியாக செல்லும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அப்போது வெட்டுக்கோடு வழியாக செல்லும் அப்படின்னு சொல்லிருந்தாங்க ஸோ இப்படி சொன்னாலே நம்ம என்ன செல்லும் செய்யணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை எழுதிக்க போகிறேன் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ரெண்டாவது இக்குவேஷனை எழுத போகிறேன் டூ எக்ஸ் மைனஸ் த்ரீ ஒய் ப்ளஸ் அஞ்சு இசட் மைனஸ் டூ இஸ் ஈக்குவல் டு ஜீரோ இங்கே ஒரு கான்ஸ்டன் சேர்க்கப் போகிறேன் லேம்டான்னு ஸோ இதுதான் ஒரு வெட்டுக்கோடு வழியாக ரெண்டு தளங்கள செல்கிறதுக்கான சிம்பிளான வழி ஸோ இப்போது அவங்க ஒரு புள்ளி கொடுத்துனாங்க என்ன கொடுத்துனாங்கன்னா மைனஸ் ஒன்றுக்கம்மா ரெண்டுக்கமாக ஒன்று இதை எக்ஸு ஒய் இசட்டு மூணுக்கு பதிலாம் இங்கே அப்ளை பண்ணோம் அவ்வளோதான் ஸோ இப்போ எக்ஸுக்கு போலாம் இங்கே மைனஸ் ஒன்று ஒய்யுக்கு பலம் ரெண்டு இசட்டுக்கு பலம் ஒன்று ஆல்ரெடி ஒரு ஒன்று இருக்குது ப்ளஸ் லேம்டா இங்கே அதே போல் எக்ஸுக்கு பலம் மைனஸ் ஒன்று அப்போது ரெண்டு இன்ட்டு மைனஸ் ஒன்று அடுத்து மைனஸ் த்ரீ இருக்குது ஒய்யுக்கு பலம் ரெண்டு ப்ளஸ் அஞ்சு இருக்குது இசட்டுக்கு பலம் ஒன்று மைனஸ் டூ இதுவரை முடிஞ்சு இட்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு எழுதிட்டேன் ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப் பாருங்களேன் இங்கே மைனஸ் ஒன்றும் ப்ளஸ் ஒன்றும் அடியாச்சு மிச்சம் ரெண்டே ஒன்றையும் கூப்பிட்டா மூணுன்னு இருக்குது ப்ளஸ் லேம்டா ரெண்டு இன்ட்டு மைனஸ் ஒன்று மைனஸ் ரெண்டு மைனஸ் மூணு இன்ட்டு ரெண்டு அதாவது மூவ் ரெண்டாக ஆறு மைனஸ் minus மைனஸ் ஆறு ஓரஞ்சு அஞ்சு மைனஸ் ரெண்டு equal to 0, ஜீரோ அப்படின்ட்டுருக்கு ஸோ இப்போது அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ப்ளஸ் த்ரீ minus 3, மைனஸ் த்ரீ ஆகும் ஸோ லேம்டா இங்கே பாருங்களேன் மைனஸ் ரெண்டையும் மைனஸ் ஆறையும் கூப்பிட்றோம் ஸோ அப்போ மைனஸ் எட்டு அஞ்சுலேருந்து ரெண்டை கழித்தா மூணு இசி இவல்டு இந்த ப்ளஸ் டோமில் மைனஸ் த்ரீ அப்படின்னு கிடச்சிருக்கு ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப் லேம்டா எட்டுலேருந்து மூணை கூட்டணும் அதாவது மைனஸ் எட்டிலேருந்து மூணை கூட்டணும் இல்லைட்டா எட்டுலேருந்து மூணை கழிச்சிடணும் ஏன்னா மைனஸ் இருக்குது ஸோ அப்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும் மைனஸ் ஃபைவ் கிடைக்கும் இஸ்இக்வல் டு மைனஸ் த்ரீ அப்போ பார்த்திங்கன்னா இந்த நம்மளுக்கு லேம்டா தான் தேவை ஸோ இந்த மைனஸ் அஞ்சே இங்கிட்டு வகுத்தலில் கொண்டு வரும் ஸோ ஆல்ரெடி மைனஸ் த்ரீ இருக்குது இங்கே மைனஸ் அஞ்சு ஸோ மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிரும் அப்போ என்ன கிடைக்குன்னா கிடைக்குனா லேப்டாக்குலாம் த்ரீ பை ஃபைவுன்னு கிடைக்கும் ஸோ இந்த த்ரீ பை ஃபைவோட வேல்யூவை இங்கே மறுபடியும் அப்ளை பண்ண போகிறோம் அவ்வளோ தான் ஸோ இங்கே அப்ளை பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும் ஆல்ரெடி எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ப்ளஸ் ஒன்று இருக்குது ப்ளஸ் லேப்டாக்குலாம் த்ரீ பை ஃபைவ் இங்கே என்ன இருக்குது டூ எக்ஸ் மைனஸ் த்ரீ ஒய் ப்ளஸ் அஞ்சு இசட் மைனஸ் டூ இது வரைக்கும் இருக்குது இஸ் ஈக்வல் டு ஜீரோ போட்டுக்க போகிறோம் ஸோ அப்போது இதை வச்சு நம்ம சுருக்க போகிறோம் அது எப்படி சுருக்கிறது அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ப்ளஸ் ஒன்றை மாற்றவே கூடாது இதை தான் த்ரீ பை ஃபைவை உள்ளே ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக போயிருக்க போகிறோம் அப்போ பார்த்திங்கன்னா ப்ளஸ் த்ரீ பை ஃபைவ் இன்ட்டு டூ எக்ஸ் அப்படின்னு போட்டு அடுத்து மைனஸ் த்ரீ பை ஃபைவ் இன்ட்டு த்ரீ ஒய் ஏன்னா இங்கே மைனஸ் இருக்குது ப்ளஸ் த்ரீ பை ஃபைவ் இன்ட்டு அஞ்சு இசட் மைனஸ் இருக்குது அப்போது த்ரீ பை ஃபைவ் இன்ட்டு டூ இசிகோல்டு ஜீரோ அப்படின் இருக்குது ஸோ இப்போது இது இன்னும் சுருக்க போகிறோம் அப்போ பார்த்திங்கன்னா என்ன வரும் இப்போது இந்த எக்ஸும் எக்ஸையும் கூட்டணும் அதுக்கு என்ன பண்ணணும்னா அதுக்கு முன்னாடி இந்த எக்ஸை போட்டேன் இது என்ன இருக்குது முப்பிரெண்டாக ஆறு பை அஞ்சு எக்ஸ் அப்படின்னு அடுத்து ப்ளஸ் ஒய்யை போட்டேன் இங்கே எங்க ஒய் இருக்கு இந்தக்கு மைனஸ் மூமூணாக ஒம்பது பை அஞ்சு ஒய் அப்படின்னு கிடச்சிருக்கு அடுத்து இங்கே பாருங்கள் அடுத்து ஈஷர்ட் இந்த ஈஷர்ட்டை போட்டேன் இங்கே எண்ணிருக்கு ஓரஞ்சு ஓரஞ்சு அடியாயிருது அப்போ மிச்ச எண்ணருக்கு மூணு ஈஷர்ட் அப்படின்னு இருக்குது மைனஸ் இந்த எண்ணருக்கு மூவ் ரெண்டு ஆறு ஆறு பை அஞ்சுன்னு கிடச்சிருக்கு இங்கே ஆல்ரெடி ஒன்றுன்னு இருக்குது இசோல் டு ஜீரோ அப்படின்னு போட்டேன் ஸோ இது எல்லாத்தையும் போட்டாச்சு இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளாக சொல்லுனால் இங்கே பையில் அஞ்சு இருக்கனால எல்லாத்தையும் அஞ்சு பெருக்கி அஞ்சு அளவு வைக்கணும் அதாவது பையில் அஞ்சு இல்லாததாக என்ன இருக்குது இங்கே இருக்குது ஸோ அப்போ இங்கே மேலே அஞ்சாவிற்கு கீழே அஞ்சால் போட்டுக்கிறேன் அதே போல் இங்கேயும் அஞ்சு ஸோ இங்கேயும் மேலே அஞ்சாவில் பெருக்கி கீழே அஞ்சாவில் போட்டுக்கிறேன் வேறங்கிறதுக்கு ஈசட்டுக்கு முன்னாடி ஸோ இங்கேயும் அஞ்சாவில் பெருக்கி அஞ்சால் வகுத்துக்கிறேன் இங்கேயும் அதே போல் தான் ஸோ அஞ்சால் பெருக்கி அஞ்சால் வகுத்துக்கிறேன் இங்கே ஒன்று கூட அதே போல் தான் ஸோ அஞ்சால் பெருக்கி அஞ்சால் வகுத்துக்கிறேன் அவ்வளோதான் சிம்பிளாக முடிஞ்சிரும் அப்போ பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே பயில அஞ்சுன்னு இருக்குது ஸோ அப்போது ஒரு பை போட்டு மொத்தமாக அஞ்சு அப்படின்னு பொதுவாக எடுத்துடுறேன் அப்போ இங்கே மேலே என்ன இருக்குது அஞ்சு எக்ஸ் ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது ஆறு எக்ஸ் ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது அஞ்சு ஒய் போடணும் ஏன்னா இந்த அஞ்சு கீழே வந்துடுச்சு இங்கேனா இருக்குது மைனஸ் ஒம்பது ஒய் இங்கே அஞ்சு இசட் ப்ளஸ் இங்கே மூவஞ்சம் பதினஞ்சு இசட் அடுத்து இங்கே மைனஸ் ஆறு இங்கே ப்ளஸ் அஞ்சு இஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின் அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா அதாவது பார்த்தீங்கன்னா அஞ்சு எக்ஸையும் ஆறு எக்ஸையும் நம்ம கூட்ட போகிறோம் அப்போ என்ன வரும் பதினோரு எக்ஸ் அதே போல் அஞ்சு ஒய் மைனஸ் ஒம்பது ஒய் ஸோ அப்போ ஒம்போது வயலேருந்து அஞ்சு கழிச்சா நாலு ஒய் ஸோ மைனஸ் நாலு ஒய்னு போட போகிறோம் ஏன்னா மை ஒம்பதுக்கு முன்னாடி தான் மைனஸ் இருக்குது அடுத்து பாருங்கள் அஞ்சு இசட் பதினஞ்சு இசட் ஸோ ரெண்டையும் கூட்டினா இருபது இசட் அப்படின்னு கிடைக்கிது அடுத்து பாருங்க மைனஸ் ஆறு ப்ளஸ் அஞ்சு ஸோ அப்போது மைனஸ் ஒன்று மொத்தத்துக்கு அஞ்சு இருக்குது இஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு கிடைக்கும் ஸோ இப்போது அடுத்த ஸ்டெப் என்ன கொண்டு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள் அதாவது இந்த வகுத்தல் அஞ்சை இங்கிட்டு கொண்டு வரும்போது ஜீரோ ஆயிடும் ஸோ இப்போ பதினோரு எக்ஸ் மைனஸ் நாலு ஒய் ப்ளஸ் இருபது இசட் மைனஸ் ஒன் இஸ் ஈக்கோல் டு ஜீரோ அப்படின்னு போடணும் இதுதான் நம்மளுக்கு கேட்ட ஆன்சர் அதாவது அவங்க கொடுத்துருக்க சமன்பாடு ஸோ இதான் ஆன்சர் நீங்கள் இப்படி எழுதாமல் பதினோரு எக்ஸ் மைனஸ் நாலு ஒய் ப்ளஸ் இருபது இசட் இந்த மைனஸ் ஒன் அவங்ககிட்ட போகும்போது ப்ளஸ் ஒன்று நாகும் இப்படியே எழுதிக்கலாம் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ அவ்வளோதான் முடிஞ்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம பிகின்ஸ் அடிச்ச சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் பை பாய்